டேய் மச்சான், என்னடா கிரவுண்டில் இருக்க புள்ள தூக்கி ஆர்லிக்ஸ் டப்பால? அது வீடா முதல்ல? அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாடா? இதுவா, எப்படி தண்ணி ஊற்றுங்க? தண்ணியெல்லாம் ஊற்று தேவையில்ல, வெயிடா. அது செல்ஃப் ஆர்டரிங் பிளான்ட்ரா? ஓ, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த? கூப்பிட்டா கூட வர மாட்டேன். அது ஒன்றும் இல்லை மச்சா, சமீபத்தில் ஒரு லவ் ஆயிடுச்சுடா. லவ்வா உனக்கா? ஆமாம். எனக்கு தெரியாமல் எத்தனை நாளாடா லவ்? அது இப்போதான் மச்சா, சுமார் ஒரு 6 வருஷம் இருக்கும்டா. 6 வருஷமா? ஆமாம் மச்சா. நீ என்கிட்ட சொல்லாமல் ஒரு சிங்கிள் மேட்ச் கூட விளையாட மாட்டியாடா. இப்போ என்னடா ஒரு டோர்னமெண்ட்டே விளையாண்டு வந்து நிற்கிற? உனக்கு என்ன தெரியும்? நான் காலேஜு, கிரிக்கெட் மேட்ச்சு, அதை விட்டா ஜிம்மு. இதை தவிர வேற உனக்கு என்னடா தெரியும்? ஜிம்மு. ஓகே ஓகே, அப்போ ஜிம்மெல்லாம் போய். ஆமாம் மச்சா. ம், நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கடா. தேங்க்ஸ்டா. ம், டே, அப்போ இந்த கிரிக்கெட் கிட் கிஃப்ட் கொடுத்தது, கிளப் மேட்ச்சுக்கு காசு கொடுத்தது, அப்போ இந்த ஸ்பான்சரே இவங்க தானா? அவங்க தான் மச்சா. ஏதோ முக்கியமாக பேசணுமா வரேன்னு சொன்னாங்க. அதுக்கேண்டா இங்கே வந்த? இங்கே தான் யாருமே வரமாட்டாங்களே, அதான் அப்படியே ஃப்ரீயாக பேசிட்டு போகலான்னு. யாருமே வரமாட்டாங்கடா, ஆனால் ஓனர் ஒருவார்ல. அதெல்லாம் நீ சமாளிச்சுக்க மச்சான், ப்ளீஸ்டா. முக்கியமான விஷயம்டா, புரிஞ்சுக்கூடா ப்ளீஸ்டா. என்னடா வெக்கெல்லாம் படுற? பாத்தியா, லவ் எல்லாம் ஒரு ஃபீலிங்டா. அப்புறம் மச்சான் உனக்கு பிரேக்கப் ஆச்சு? பிரேக்கப்பும் ஒரு மாதிரி லவ் தான்டா. மச்சான் கையை கீழே போடுறா. மச்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கூட காலேஜில் அப்படின்னு ஒரு பொண்ணு படித்தால? அந்த பொண்ணு எதுக்கும் இங்கே வந்திருக்கா. நான் அந்த லூசுக்கிட்ட பேச்சு கொடுத்து அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறேன். நீ வாள் வந்தால் சீக்கிரம் பேசி முடிச்சிடு. டேய், ஓனர் வரத்துக்குள்ளே பேசி முடிச்சிடுறா ப்ளீஸ்டா. மச்சா என்னடா? கொஞ்சம் குடிக்க, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஆ, இந்தாங்க. அட அபி, அவன் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டான். பரவாயில்ல, சொல்லு. நம்ம பிரேக் அப் பண்ணிக்கலாம் தோணுது ரகு. ஓகே, நீங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன திடீர்னு? வீட்டில் ப்ரெஷர் போடுறாங்கடா, வேலைக்கு வேற போல. எல்லாத்தையும் சமாளிச்சலான்னு தான் மாஸ்டர் சேர்ந்தேன். இதுக்கு மேலே அப்போ பிஎஸ்டி போடு, இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம்ல. என்ன, நீ மட்டும் தான் கலாய்ப்பியா? சும்மா ஜோக் காட்டிட்டு. பாத்துக்க மாட்டேன்னு தோணிடுச்சா? உன்னை விட வேற யாராலையும் நான் நல்லா பாத்துக்க முடியாது. அப்புறம் என்ன அபி, அவ்வளவு பிரஷர் பண்ணாங்கன்னு சொல்லி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீயும் மேஜர், நானும் மேஜர். சரி வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே அபி. தெரியுதுல்ல, நடக்கிறத பேசுடா. பெண்ணா, நான் ஒழுங்காக சம்பாதிக்கல, உங்கள் அப்பா பார்க்குறப்ப என்ன ஒன்று சொகுசாக பார்த்துப்பான். அதானா? நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கணும்? நீயும் என்ன புரிஞ்சுக்கலாம்?
என்ன அபி, எத்தனை வாட்டி இதை பத்தி பேசியாச்சு, திரும்ப திரும்ப அதே இடத்துல வந்து நின்னா. ரகு ரகு இங்க பாரு ரகு.